ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹார்னிசி நிகழ்ச்சி. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து விஜயகாந்த் திரைப்படங்கள்ல வந்து கசன் கான் வில்லனாக நடித்த திரைப்படங்களை பத்தி தான் பார்க்க போறோம். 90s வந்து நம்ம சிறந்த வில்லன்கள் வரிசையில வந்து கசன் கான் வந்து மக்களால் கவரப்பட்ட ஒரு சிறந்த வில்லனாக அந்த காலத்துல வந்து கருதப்பட்டார். இவர் விஜயகாந்துக்கு வில்லனாக நடித்த திரைப்படங்கள் ரொம்ப சூப்பராகவே இருந்திருக்குங்க. அதில் நம்ம முதல்ல நம்ம எடுத்து பார்த்தோம்னா, முதல் கசன்கான் விஜயகாந்துக்கு வில்லனாக நடித்த திரைப்படம் தான் என் ஆசை மச்சான். இந்த திரைப்படங்களில் விஜயகாந்த், முரளி, ரேவதி நடிச்சிருப்பாங்க. இந்த திரைப்படத்தில் இவர் வில்லன் நடிப்பு மிகவும் மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பை பெற்றிருந்துச்சு. அடுத்து அவர் வில்லனாக நடித்த திரைப்படம் தான் சேதுபதி ஐபிஎஸ். இந்த திரைப்படத்தில் இவர் இந்த வில்லன் நடிப்பு வந்து மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருக்கும். இந்த திரைப்படத்தில் விஜயகாந்த், நம்பியார் மற்றும் மீனா நடிச்சிருப்பாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற திரைப்படம் 1995 வெளிவந்த விஜயகாந்த் அதிரடி திரைப்படமான கருப்பு நிலா. இந்த திரைப்படமும் சூப்பராக இருக்கும் இவர் நடிப்பு. அடுத்து நம்ம பார்க்க போகிற திரைப்படம் என்னன்னா, 2001 வெளிவந்த விஜயகாந்த் அதிரடி திரைப்படமான நரசிம்மா. இந்த திரைப்படத்திலையும் அவர் வந்து ஒரு கௌரவ தோற்றத்தில் நடிச்சிருப்பார் வில்லன் ரோலில். அடுத்து நம்ம பார்க்க போகிற திரைப்படம் தான் தர்மா. இந்த திரைப்படத்திலையும் இவர் வில்லன் ரோலில் நடிச்சிருப்பார். இதில் உங்களுக்கு பிடிச்ச திரைப்படம் என்ன என்னன்றதை நீங்கள் கமெண்ட்ல தெரிவிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.